Assalamu alaikum varahmathullahi vabarakathuhu. Welcome back to my channel, My Journey of Islam. Inshallah, போன வீடியோவ தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம எந்தெந்த விஷயங்கள் செய்யறதன் மூலமா அல்லாஹ்விடத்துல நம்ம நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், நம்ம நோன்பு வைக்கிறப்ப கரெக்டா எந்தெந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவது வந்து நீங்க நோன்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா, நோன்புல வந்து இரண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து ஃபர்லான நோன்பு, இன்னொன்னு வந்து நஃபிலான நோன்பு. முதலாவதா நம்ம ஃபர்லான நோன்பு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா, அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முதலாவதா நம்ம நியத்து செய்யறது தான். கரெக்டா ஃபஜருடைய வக்துக்கு முன்னாடி நம்ம மறுநாள் வைக்க போற நோன்புக்கு நம்ம நியத்து செய்யணும். அதுதான் வந்து ஃபர்லான நோன்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நஃபிலான நோன்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு வந்து நம்ம ஃபஜருடைய வக்துக்கு முன்னாடி நம்ம நியத்து செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவங்க ஏதாவதுன்னு கேட்டது வந்து வேற ஏதோ கிடையாது, சாப்பாடு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுபஹானல்லாஹ், இன்னைக்கு வந்து அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே எவ்வளவோ மேன்மையாக வச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்டப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உடனே சடனாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து, அப்போ நான் இன்னைக்கு நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே நியத்து செஞ்சு அன்னைக்கு நோன்பு இருந்தாங்களாம். ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வர்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நஃபிலான நோன்பு வைக்கிறப்ப நம்ம பகல்லையே நம்ம நியத்து செஞ்சு நம்ம அந்த நோன்பு வைக்கலாம். அது வந்து எப்படின்னா, ஆனால் நம்ம காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடாம பட்னியாக இருக்கணும். கரெக்டாக சூரியன் வந்து அந்த உச்சி பொழுதுன்னு சொல்லுவாங்க, ஸோ அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்த டைமில் வேணால் நியத்து செஞ்சு நம்ம நஃபிலான நோன்பை வந்து வைக்கலாம். ஸோ ஃபர்லான நோன்புக்கும் நஃபிலான நோன்புக்கும் இடைப்பட்ட ஒரு வித்தியாசம்னா அது இதுதான். அடுத்து இரண்டாவது விஷயம் வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியன் உதயமாகிற டைம்லேருந்து சூரியன் மறைகிற டைம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு உணவையுமே சாப்பிடாமையும் குடிக்காமையும் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம நோன்பு வைக்கிறப்ப தடை பண்ணியிருக்கானோ, தடையிட்டு இருக்கானோ, அந்த விஷயங்கள்லேருந்து நம்ம விலகி இருக்கிறது. இது வந்து நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுவான விஷயங்கள் அடங்கும். நம்ம நோன்பு வைக்கணும்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கணும். இரண்டாவது வந்து நம்ம அறிவுள்ளவங்களாக இருக்கணும். அறிவுள்ளவங்கன்னா என்னென்னா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அந்த மாதிரி கான்ஷியஸ் இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்படின்றது நம்ம அறிஞ்சவங்களாம் அறிவுள்ளவங்களாம் இருக்கணும். மூணாவது வந்து வயதை அடைந்தவர்களா, அதாவது நோன்பு வைக்கிறதுக்கான அந்த வயசை அடைஞ்சவங்களாம் அவங்க இருக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா, சக்தி பெற்றவங்களா, அதாவது நோன்பு ஒருத்தவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவங்களாம் அவங்க வந்து இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ எது எது இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க நோன்பு வைக்கணும்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து நோயாளியாக இருக்கக்கூடாது. அடுத்து வந்து அவங்க பயணத்தில் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து அவங்க பெண்களாக இருந்தால் பயணத்தின் போது ஹைலோ இல்லை நிஃபாஸுடைய அந்த சமயத்தில் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் நோன்பு வந்து கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நோன்பு வைக்கிறப்ப நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.